மற்றொரு அரங்காற்றுகை தற்போது நிகழ்த்தப்படுகின்றது வழக்கத்துக்கு மாறாக தென்னிலங்கையில் இருந்தும் பிரதான எதிர்கட்சியின் உறுப்பினர்கள் உள்ளிட்ட சிங்கள பெரும்பான்மை எண்ணங்களை பிரதிபலித்து வருகின்ற தரப்புகள் சிலவும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் கூட்டத்தொடரை நாடி சென்றிருக்கின்றன ராஜபக்சர்களுக்கு எதிரான தென்னிலங்கையின் கிளர்ச்சி போராட்டங்களுக்கு பின்னரான நாட்களில் இடம்பெற்று வரும் சட்டத்துக்கு புறம்பான கைதுகள் கடத்தல்கள் பற்றி முறையிடுவதற்காக சிங்கள தரப்புகள் ஜெனிவாவில் நடமாடி வருகின்றன இலங்கையில் இடம்பெற்று வரும் மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள் மனித உரிமை மீறல்கள் தொடர்பாக தமிழ் மக்களின் பிரதிநிதிகளை தொடர்ந்தும் ஜெனிவாவில் முறையிட்டு வந்திருக்கின்றார்கள் அதுவும் முள்ளிவாய்க்கால் முடிவுக்கு பின்னரான நாட்களில் தமிழ் மக்களுக்கு எதிராக நிகழ்த்தப்பட்ட அநீதிகளுக்கான நீதியை பொறுப்புக்கூறலை உறுதிப்படுத்த வேண்டும் என்று தமிழ் தரப்புகள் தலையால் நடந்து கேட்டு வருகின்றன ஆனால் அதற்கான உறுதிமொழியை தென்னிலங்கையின் எந்த போர் அரசாங்கமும் எந்த தருணத்திலும் வழங்குவதற்கு தயாராக இருந்ததில்லை இரண்டாயிரத்தி பதினைந்தில் ஆட்சிக்கு வந்த நல்லாட்சி அரசாங்கம் ஜெனிவாவோடு இணைந்து வேலை செய்வதற்கான சாதகமான சமிக்கை காட்டுவதாக கூறி கால நீடிப்பு எனும் ஏமாற்று நாடுக்கத்தை அரங்கேற்றுவதற்கான வேலைகளையே பார்த்து வந்தது மற்றும்படி பொறுப்பு குரலுக்கான எந்த ஒரு தன்மையையும் எந்த அரசாங்கமும் வெளிப்படுத்தவில்லை நல்லாட்சி அரசாங்கத்துக்கு முன்னும் பின்னும் தென்னிலங்கையின் பெருமினவாத தரப்பான ராஜபக்ஷர்களை ஆட்சியில் இருக்கின்றார்கள் இலங்கையின் குற்றங்களில் அதிகமானவை ராஜபக்சர்கள் ஆட்சியில் இருக்கும் போது நிகழ்த்தப்பட்டவை பொறுப்பு கூற வேண்டியவர்களில் பிரதமானமானவர்கள் அவர்களே அதனால் ஜெனிவாவில் நிகழும் எதையும் ராஜபக்சர்கள் நிராகரித்து வந்திருக்கின்றார்கள் தற்போது ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக பதவி வகித்தாலும் ஆட்சி ராஜபக்சர்களாலேயே நடத்தப்படுகின்றது அப்படியான நிலையில் ஜெனிவாவை நிராகரிப்பது என்பது தவிர்க்க முடியாதது அதையே இம்முறையும் அலிசப்ரியை வைத்து அரசாங்கம் செய்கின்றது நீதியை உறுதிப்படுத்துவதற்கான பொறுப்பு குரலுக்கான கடப்பாடு இலங்கையால் தொடர்ந்தும் தட்டிக்கழிக்கப்பட்டு வருவதாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளரின் அண்மையில் அவருடைய அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டு இருந்தது இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கான நீதியை வழங்குவதற்காக கட்டுப்பாட்டை தட்டிக்கழிக்கின்ற அனைத்து சந்தர்ப்பங்களும் நாட்டையும் மக்களது வாழ்க்கையும் படு மோசமான வழிகளை நோக்கி நகர்த்தும் என்பதற்கான உதாரணமாக இலங்கை தொடர்ந்தும் இருந்து வருகின்றது அதன் விளைவையே நாடு என்று சந்தித்து நிற்கின்ற பொருளாதார பின்னடைவு என்பது சர்வதேச மனித உரிமைகள் அமைப்புகளின் குற்றச்சாட்டாகும் ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் ஆணையாளரின் அறிக்கையிலும் பொறுப்பு கூறலுக்கான கடப்பாட்டை இலங்கை தட்டி வருகுவதனால்தான் பொருளாதார பின்னடைவு ஏற்பட்டுள்ளதாக கோரிட்டு காட்டப்படுகின்றது பொறுப்பு கூறலுக்கான கடப்பாட்டை உறுதிப்படுத்துமாறு ஆணையாளரின் அறிக்கை இருக்கின்றது ஆனால் ரயில்வே ராஜபக்ஷர்களின் பிரதிநிதியாக சொன்னிருக்கிற டரி சப்ரி ஆணையாளரின் அறிக்கையை முற்றாக நிராகரித்துள்ளதுடன் இலங்கையின் இறையாண்மை பற்றி வகுப்பு எடுத்திருக்கின்றார் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவை கூட்டத் தொடரில் இலங்கை தொடர்பிலான வாதம் கடந்த திங்கட்கிழமை இடம்பெற்றிருந்தது இதன் போது மனித உரிமைகள் பேரவையில் அங்கம் வகிக்கும் இந்தியா தவிர அனைத்து ஆசிய நாடுகளும் ஆப்பிரிக்க நாடுகளும் இலங்கைக்கு ஆதரவான நிலைப்பாட்டையே முழுமையாக வெளிப்படுத்தி குறிப்பாக இலங்கையின் நிறைமைகளில் தலையீடுகளை எந்தவொரு அமைப்பும் செய்யக்கூடாது என்றன அதோடு கடந்த சில ஆண்டுகளாக இலங்கை முன்னேற்ற பாதையில் பயணிப்பதாக வாதிட்டன இந்தியா இலங்கையை தூரிகையால் அடித்து தண்டித்திருக்கின்றது அதாவது மாகாண சபை தேர்தலை நடத்த வேண்டும் என்ற விடியத்தை பிரதானமாக கூறியிருக்கின்றது அதனோடு சேர்ந்து அரசியல் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்பட வேண்டும் என்று மேம்போக்காக இருக்கின்றது இலங்கை தொடர்பில் அமெரிக்காவும் மேற்குலக நாடுகளும் கடந்த காலங்களில் வெளிப்படுத்திய நிலைப்பாட்டை இம்முறையும் பிரதிபலிக்கின்றன அத்தோடு இம்முறை இலங்கையில் இடம்பெறும் ஊழல்கள் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுக்க வேண்டும் என்றும் வாதிட்டன ஆனால் வழக்கமாக இலங்கை தொடர்பிலான தீர்மானங்களை மேற்கு நாடுகளை முன்வைத்தது ஆதரவு நாடுகளை திரட்டி வந்திருக்கின்றன ஆனால் இம்முறை நடைபெற்ற இலங்கை தொடர்பிலான அமர்வில் இலங்கை மீதான புதிய தீர்மானம் ஒன்றை மேற்கு நாடுகள் கொண்டு வந்தாலும் அதுக்கான ஆதரவை பெற்றுக் கொள்ள முடியுமா என்ற கேள்வி எழுகின்றது ஏனெனில் கடந்த காலங்களில் இலங்கைக்கு எதிராக வாக்களித்த பல நாடுகளும் இம்முறை இலங்கைக்கு ஆதரவான நிலைப்பாட்டில் இருப்பதை காண முடிகின்றது குறிப்பாக சீனாவின் கடன்பொறி கட்டுப்பாட்டில் இருக்கின்ற பல ஆப்பிரிக்க நாடுகளும் ஆசிய நாடுகளும் இலங்கைக்கான ஆதரவு நிலைப்பாட்டை வெளிப்படுத்தி இருக்கின்றன இலங்கை தொடர்பிலான புதிய தீர்மானத்தை வரையும் பணிகளை மேற்கு நாடுகள் மனித உரிமைகள் அமைப்புகளும் ஆரம்பித்துவிட்டன இந்த தொகுப்பு எழுதப்படும் வரையில் புதிய தீர்மானத்தின் வரைவு என்பது கடந்த காலங்களில் இலங்கை தொடர்பில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை ஒத்ததாகவே இருக்கும் என்றும் புதிதாக ஊழல்களுக்கு எதிரான விசாரணைகள் அல்லது பொறுப்புக்குறல் என்ற விடயம் அமெரிக்காவின் ஆலோசனையுடன் சேர்க்கப்பட்டிருக்கலாம் என்றும் தெரிகின்றது இம்முறை ஜெனிவாவை நோக்கி ஓடிய தென்னிலங்கையின் பெரும்பான்மை அரசியல் சக்திகள் தற்போதைய அரசாங்கத்துக்கு எதிராக முறைப்பாடுகளை செய்யவே சென்றன அதனால் அந்த தரப்புகளால் பெரிய அளவில் இலங்கையை பொறுப்பு கூற பணிக்கும் கட்டங்களை செய்ய முடியாது அதனை அந்த தரப்புகள் விரும்பவும் இல்லை மாறாக எதிர்கால தேர்தல்களுக்கான வாக்கு அரசியலை பலப்படுத்தவே அவை சென்றிருக்கின்றன அந்த சக்திகள் ஒப்புதலுக்காக முஸ்லிம் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவரை தமது அணிக்குள் இணைத்துக் கொண்டு சென்றிருக்கின்றன மாறாக அந்த சக்திகள் தமிழ் முஸ்லிம் சிறுபான்மையின மக்களுக்கு எதிராக நிகழ்த்தப்படும் குற்றங்கள் தொடர்பில் எந்தவித முறைப்பாடுகளையும் செய்யவில்லை அவை தென் இலங்கையின் இனவாத அரசியலின் ஆணிவேரை அறுக்கின்ற எந்த முயற்சிகளுக்கும் தயாராக இல்லை ஏனெனில் அந்த தரப்புகளின் அரசியல் இருப்பும் இனவாத அரசியலுமே தங்கி இருக்கின்றது அப்படியான நிலையில் பொறுப்பு குரல் கடற்பாடுகளை வலியுறுத்தும் அவசியம் பாதிக்கப்பட்ட தரப்பாக தமிழ் மக்களை சார்ந்ததாக இருக்கின்றது தமிழ் மக்களின் பிரதிநிதிகள் ஜெனிவாவை நோக்கி ஓடிய அனைத்து சந்தர்ப்பங்களிலும் தென்னிலங்கை இனவாத சக்திகளும் அதன் இணக்க சக்திகளும் பிரிவினவாதிகள் என்ற கோஷத்தையே முன்வை ஆனால் தமிழ் மக்கள் ஒவ்வொரு தருணத்திலும் வலியுறுத்தி வந்தது இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கான நீதியையும் nee மைக்கான உறுதி கூறியதாகும் அதுதான் மனித உரிமைகளை பாதுகாக்கின்ற உறுதிப்பாட்டையான அடிப்படையாகும் பயணிக்கும் தமிழ் மக்களும் அவர்களின் பிரதிநிதிகளும் மேற்கொள்ளும் பயணத்தை எந்த காரணங்களுக்காக விட்டு கொடுக்க முடியாது சூழ்நிலைகளை புரிந்து கொண்டு இலங்கை தொடர்ந்தும் ஜெனிவாவில் வைத்துக் கொள்கின்ற முயற்சிகளில் ஈடுபட வேண்டும் இல்லையென்றால் நூல் அருந்த பட்டத்தின் நிலையை ஏற்படும் பொறுத்திருந்து பார்ப்போம் என்னதான் நடக்கும் என்று மற்றும் ஒரு பதிவோடு சந்திக்கும் வரை விடுபெற்றுக் கொள்ளும் நான் இறுதிரா சமுத்ரா வணக்க நேர்களே